இலங்கையின் செயலாளராக வந்திருக்கிறேன், பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறேன். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து அப்பவும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. இப்போது முதன் முதலாக அமைச்சர் பொறுப்பேற்று உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய ஆசையை பெற்று உங்களுடைய அன்பை பெற்று நம்முடைய வெற்றி வேட்பாளர் விஏகே சினிங்கோனர்களுக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்களை நோக்கி வந்திருக்கிறேன், உங்களை ஆடி வந்திருக்கிறேன். கட்டி பார்த்துருவாரா ஜெயிச்சிருவாரா? சட்டமன்ற தேர்தலையும் இதே இடத்துல இருந்து பிரச்சாரம் பண்ண மறைந்த அருமை சகோதரர் திரு திருமகன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருந்தேன். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. 9000 வாக்கு வித்தியாசத்தில் திருமகன் அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள். அவரும் சிறப்பாக சட்டமன்ற பணிகளை மக்கள் பணியை ஆற்றிக் கொண்டு வந்திருந்தார். ஆனால் காலம் அவரை நம்மிடமிருந்து பிரிந்துவிட்டது. இப்பொழுது மீண்டும் மகன் விட்டு சென்ற பணியை தந்தைக்கு கொடுங்கள், பணியாற்ற ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று உங்களை எல்லாம் நாடி தேடி நான் வந்திருக்கிறேன். சென்ற தேர்தல் போது சட்டமன்ற தேர்தல் போது திருமகன் அவர்களை 9000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க எல்லாம் வெற்றி பெற வச்சீங்க. இந்த முறை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சிருக்கிறா. நான் என்ன மாசம் மாசம் இந்த ஈரோடு கேட்டு கொடுப்பீங்களா? நிச்சயமா பண்ணுவீங்களா? கண்டிப்பா அதற்கான அறிகுறிகள் தெரிகிறது. தெரியும், நான் நேற்றுல இருந்து இந்த தொகுதி முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். போற இடங்கள்லாம் மிகப்பெரிய வரவேற்பு. குறிப்பிட்டு சொன்ன தாய்மார்கள், தாய்மார்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. அந்த வெற்றியை நீங்க கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. நம்ம இந்த பக்கம் இந்த பிரச்சாரத்தில் பெரிய வரவேற்புன்னா அதிமுக பிரச்சாரம் நீங்க எல்லாம் தொலைக்காட்சி பார்த்திருப்பீங்க. எதிர்கட்சி தலைவர் நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்தை பார்த்திருப்பீங்க. 4 நாட்களுக்கு முன்பு அவர் பிரச்சாரத்தில் போய் என்ன பேசினாரு பேர சொல்லுவானம்மா? அதே மாதிரி அதிமுக உடைய வேட்பாளர் அவர் போற இடம் எல்லாம் மக்கள் ஈரோடு கிழக்கு பகுதி மக்கள் அவரை குறைஞ்சி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சாரம் பண்றாரு? மீசர் இருக்கான்னு கேட்கிறாரு. இதுதான் சேவ் பண்ணி விடுவார் போல இருக்கு. வேஸ்ட் கட்டிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. அவருக்கு பெரிய மீச இருக்கு ஒத்துக்கிறார். ஆனா அந்த மீச என்ன பண்ணுச்சு? 2017 ஆண்டு இந்திய வரலாற்றிலே இல்லப்பா, தமிழ்நாடுடைய தலைமைச் செயலகத்துல சிபிஐ ரைடு வந்தாங்க. இந்திய வரலாற்றிலே முதல் முறை இது. அப்ப உங்க மீச என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? தூத்துக்குடியில 13 பேர் சுட்டு கொண்டீங்களே, தொலைக்காட்சியில தான் பார்த்தா எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்களே, அப்ப உங்க மீச என்ன பண்ணுச்சு? கொடநாடு கொலை, 3 கொலை நடந்துச்சுமா நம்ம இறந்த பிறகு. கொடநாடுல 3 கொலை தொடர்ந்து கொள்ளைகள். உங்க மீச என்ன பண்ணுச்சு? தமிழ்நாட்டோட உரிமை எல்லாம் பாஜக ஒன்றிய பாஜக அரசு புரிஞ்சுச்சு. உங்க மீச என்ன பண்ணுச்சு? உங்க மீச ஒன்னே ஒண்ணுதான் பண்ணுச்சு. ரெண்டு பேர் ரெண்டு பெண்களுடைய ஷோக்கு பாதி போட்டு மட்டும்தான் உங்க மீச பேசுறாரு. நான் அவர் அளவுக்கு தரந்தாச்சு பேசணும்னா அவரால் தாக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? 100 வருஷம் முதலமைச்சர் இருந்தாரு. உங்களுக்கு தெரியும், மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே மக்கள் நீங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தீங்களா? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரனா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இது அப்படி இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? மறுக்கிறாங்க. கூட்டூர்ல கூட்டிட்டு போய் எல்லா எம்எல்ஏக்களையும் அடைச்சு வச்சு ஒரு எம்எல்ஏ ஓடுற பஸ்ல இருந்து இறங்கி போனா ஒருத்த சிவரே குறிச்சு போனா ஞாபகம் அதெல்லாம் மறுக்கிறாங்க. இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? யாரும் தெரியுமா? மீச தெரியுதா? வேஷ்டி தெரியுதா? இது இல்லாம இப்ப கேக்குறாரு, மீச இருக்கா வேஷ்டி வேஷ்டி கேட்டிருக்காரு. இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு இவரு. அது மட்டும் இல்ல, அதிமுக முதல் முதல் தெரியும் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சு போனாங்க. அதிமுக உடைய 10 ஆண்டுக்கான அலங்கோல ஆட்சியில 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சு போனாங்க. தலைவர் அவர்கள் பல்வேறு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. 5 லட்சம் கோடி கடன், அடுத்த தடவை கொரோனா கோவிட் 2வது பேரலை. முதல் பேரல் இருக்கும்போது மோடி தலைமை தொலைக்காட்சியில வந்து என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் எல்லாரும் தட்டை தூக்கிட்டு வெளில வந்து கட்டுங்க,
எல்லாரும் விளக்கு பிடிங்க. எல்லாரும் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி பண்ணாரு, துவா பன்னீர்செல்வம் பண்ணாரு, கோவிட் மிரட்டுறதுக்காக உருப்படியா பண்ணாங்களா? ஆனா நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு முறையா மருத்துவம் பார்த்து அத்தனை பேரும் கோவிட் ஊசி போட்டு இப்ப கோவிட்ல இருந்து மக்களை காப்பாத்திருக்கோம். தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகுதான் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஒண்ணு தான் நிறைவேற்றி தர, ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது கொரோனா நிவாரண தொகையாக 4000 ரூபாய் தர தந்தாரா இல்லையா? தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தந்தோம். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னாரு, குறைச்சார். பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து மக்களை தேடி மருத்துவம், விவசாய கடன் தள்ளுபடி, மகளிர் சுயதொழில் தள்ளுபடி, அதேபோல் காலை சிட்டு 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அத்தனை பசங்களுக்கும், அரசு பள்ளிகள் படிக்கக்கூடிய அத்தனை பசங்களுக்கும் காலையில சிட்டு உண்டு. 1.5 லட்சம் இலவச பையனை இப்ப விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோம். எல்லாம் ஒண்ணு ஒண்ணா செஞ்சுட்டு வரோம். ஆனா நீங்க எல்லாம் தாய்மார்கள்லாம் எதை கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியுது. அதுதானே 1000 ரூபாய் தானே கேக்குது. தலைவர் கண்டிப்பா சொன்னதை செய்வார். நம்ம வரும்போதுல அதிமுக அரசு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு போனாங்க. நான் இப்ப உத்தரவு உறுதிமொழி கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு 5-6 மாதங்கள்ல கண்டிப்பா தலைவர் அதற்கான உத்தரவை, மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் தலைவர் அவர்கள் கண்டிப்பாக விரைவில் 5 மாதங்கள்ல அறிவிப்பார். எப்படி இருக்குல்ல விஜயாண்டமணி முத்தமிழ் கலைஞர் எப்பவுமே சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். செஞ்சு காரணி தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்காவது உண்மையா இருந்திருக்கிறாரா? அண்ணாவோட பெயர் கட்சியில் வச்சிருக்கிறாரு, அண்ணாவுடைய உருவத்தை கொடியில வச்சிருக்காங்க. ஆனா அண்ணா என்ன சொன்னாரு, ஆட்டுக்கு தானியும் நாட்டுக்கு ஆதரவும் தேவையில்லைன்னு சொன்னவர் தான் பேரங்க அண்ணா அவர்கள். ஆனா இவரு அந்த ஆதரவுக்கு காவடி தூக்கிக்கிட்டு ஜாத்ரா சுத்திட்டு இருக்கிறாரு. 19 மசோதாக்கள் ஆளுநர் நிலுவையில் இருக்கு. என்னைக்காவது ஒரு வாட்டி போய் ஆளுநர் போய் சந்திச்சு இந்த மசோதாக்கள் எல்லாம் இருக்கு டெல்லிக்கு அனுப்புங்க சொல்லியிருப்பாரா? இவர் ஆளுநர் போய் சந்திக்கிறது, மோடியை போய் சந்திக்கிறது எல்லாம் என்ன பிரச்சனைக்கு? அவங்களுடைய கட்சி பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் போவார். இப்ப மட்டும் இந்த தேர்தல் எடுத்துக்கோங்க, ஒரு எடுத்துக்காட்டு, யார் வேட்பாளரு, எந்த சின்னம், எல்லா பஞ்சாயத்தும் எங்க நடந்துச்சு? டெல்லியில கமலாலயத்துல. நான் சட்டமன்றத்துல பேசுறேன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, நீங்க தவறுதலாக என்னுடைய கார்ல என்னுடைய வாகனத்துல ஏற போயிட்டீங்க. பாத்தீங்களா? நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து கோரிக்கை வச்சேன், நீங்க தயவு செய்து அடுத்த முறை என் காரை தைரியமா எடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு கோரிக்கை தான், தயவு செய்து கமலாலயம் பக்கம் போயிடாதீங்க, உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயை தொடக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் நமக்கு அவங்க எழுதி போய் நம்ம மாட்டிக்க கூடாது, நம்ம முதலாளி மேலே போச்சு போயிருந்தேன். நான் எடப்பாடி ஓ பண்ணி சொல்லுவோம் என்ன பண்ணாரு தெரியாம நான் எந்திரிச்சு, ஏன்னா சட்டசபை பதிவாயிரும் இல்ல, எந்திரிச்சு என்ன சொன்னாரு, எங்களுடைய கார் எந்த காலத்திலயும் கமலாலயம் போகுது அப்படின்னாரு. சொன்ன நேரம் ரெண்டு பேரும் கமலாலயம் வாசல்ல அப்பாயின்மெண்ட் காட்டிட்டு இருக்கிறாங்க. உள்ளே ஒண்ணு நிறுவனம் நிறுவனம் பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அதிமுக பாஜகவுக்கு அடிங்க இருக்கிற கட்சி. அந்த பக்கம் பாஜக ஒரு கட்சியா? அது ஒரு கட்சி கிடையாது, வெறும் ஆடியோ வீடியோ வச்சு ஓடிட்டு இருக்க கட்சி. இவ ஆடியோ அவன் வச்சிருக்கா, அவன் ஆடியோ இவன் வச்சிருக்கா, மிரட்டவே நீதான் பேசுங்க, உன் ஆடியோ விட்டுருவேன், நீதான் பேச உன் வீடியோ விட்டுருவேன். இப்படிதான் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு கவர்னர் ட்ரைனிங் சென்டர், கோச்சிங் சென்டர், அவ்வளவுதான். மக்கள் தமிழ் விடுவாங்க தோழி. தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே பாஜகவுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் தமிழக மக்கள் எப்பொழுதுமே தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பாங்க. நீங்க மதத்தை வைத்து அரசியல் பண்ணீங்கன்னா தமிழக மக்கள் உங்களை என்றுமே நிராகரிப்பாங்க. பாஜக ஒரு கவர்னர் ட்ரைனிங் சென்டர். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இன்னைக்கு நேற்று எல்லா கணேசன் அவர்கள் கவர்னர் ஆயிட்டாரு, ரெண்டு நாள் முன்னாடி அந்த சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஆயிட்டாரு, அதே போல அக்கா தமிழிசைக்கா அவங்களும் கவர்னர் ஆயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் வெகு சில நாட்கள்ல தமிழகத்துடைய
குடிமைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும்னா அந்த கூட்டணி பாஜகோட கூட்டணி வச்சிருக்கிறது அதிமுக குரல் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இந்த 10 நாட்கள் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, திரு மோடி அவருடைய நெருங்கிய நண்பர் பேர் என்ன? அதானி. மறந்துடாதீங்கம்மா, அவருடைய சொத்து மதிப்பு 6 லட்சம் கோடி. யாரோட காசு? உங்க அக்கௌண்ட் காசு. மோடி உங்க அக்கௌண்ட் காசு. உலக பணக்காரர் பட்டியலில் 2வது இடம். 10 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது என்ன திட்டம் வந்தாலும் அதானிக்கு, திரு மோடி அவர்கள் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் எந்த பிளைட்ல போறாரு? அதானியோட பிளைட்ல போறாரு. ஏர்போர்ட் போய் அதானி கொடுத்துட்டாருமா? பொதுத்துறைகள், பொதுத்துறையில எது நடக்குது? அரசு நடந்தது. மக்களுக்கு குறைந்த விலையில துறைகள் சேவைகளை சேர்க்கணும்னா பொதுத்துறைகளை அரசு நடந்தது. ஆனா ஏர்போர்ட்டை தூக்கி அதானி கொடுத்துட்டாரு. இப்ப இருக்கு 6 ஏர்போர்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 ஏர்போர்ட் அதானி நடத்துறாரு. துறைமுகம்மா, போர்ட் அதானியோட போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் தூக்கி அதானி கொடுத்துட்டாரு. இப்படி எல்லாத்தையும் தூக்கி அதானி கொடுத்துறது. ஏன்? ஒரே காரணம் அதான், மோடியுடைய ஒரே கொள்கை, ஒரே நாடு, ஒரே மொழி, அவருக்கு இருக்கிறதும் ஒரே நண்பர், அவர் தான் அதானி. இப்போ ஹிண்டன்பர்க் ஒரு நிறுவனம், அமெரிக்க இருக்கக்கூடிய நிறுவனம், அவர் ஆய்வு செஞ்சு அறிக்கை விட்டான் எப்படி இவ்வளவு முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க அதானி நிறுவனம். இதெல்லாம் பிபிசி ஆவணப்படம். நான் பண்ணதான் நீ எடுத்து கொடுத்துரு, நான் போனதுக்கு ஒரு மைக் நீ குடிச்சு நீ பேசுது. பிபிசி ஒரு ஆவணப்படம், ரெண்டு பாகமா வெளியிட்டு இருக்காங்க. 2002 குஜராத்தில் நடந்த ஒரு மத கலவரம். அந்த மத கலவரத்தின் போது குஜராத்துடைய முதல்வராக இருந்தது யாரு? திரு மோடி அவர்கள். கிட்டத்தட்ட 1000 பேர் காண போயிருக்காங்க. ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி அந்த பிபிசி ஆவணப்படத்துல எல்லா ஆதாரத்தோட சொல்லிட்டான். ஹிட்லரோட கம்பேர் பண்றான். இனப்படுகொலை நடந்திருக்கு, அதுல 800 பேரு முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தோம், இன்னொரு 300 பேர் காண போயிட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் மோடின்னு ஒரு பிபிசி ஆவணப்படம் எடுத்து வெளியிடுறான். ஆனா அந்த மோடி அரசு அதை தடை செஞ்சு கடந்த 3 நாட்களாக பிபிசியோட அலுவலகத்துல ரெய்டு, எங்க போனாலும் என்ன சொன்னாலும் அவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க ரெய்டு. இப்படிப்பட்ட இந்த ஒரு கேவலமான ஆட்சிக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு கட்டணும். அதற்கு 2024 பாராளுமன்றத்தில் வரும்பொழுது அது கண்டிப்பாக நம்முடைய மதச்சார்பற்ற முன்போக்கு கூட்டி நீங்க வெற்றி பெற வைக்க போவது உறுதி. அதற்கு ஒரு முன்னெடுப்பாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும். பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்க, நம்பிக்கை இருக்கு. தலைவர் வந்து முதலமைச்சராகி ஒரு அறிவிப்பு, சென்னையில கிங்ஸ் மருத்துவமனை எடுத்துட்டு ஒரு 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 1000 படுக்கைகள் பல்லோக்கு மருத்துவமனை அறிவிச்சு இப்போ இந்த 18 மாசத்துல இங்க பாருங்கம்மா, இது சென்னையில் இருக்கக்கூடிய கிங்ஸ் மருத்துவமனை எவ்வளவு கம்பீரமா நினைக்கிறது பாருங்க. விரைவில் தலைவர் அவர்கள் திறக்க போறாங்க. என்னன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கிங்ஸ் மருத்துவமனை, சென்னை கிண்டி. அதே மாதிரி மதுரையில புத்தமை கலைஞர் பேர்ல ஒரு நூலகம் கலைஞர் அறிவிச்சார். 120 கோடி ரூபாய் பட்ஜெட்ல அறிவிச்சு அதோட பணிகள் எல்லாம் முடிவடைஞ்சு தலைவர் அவர்கள் விரைவில் துவக்கிறார். 6 மாடி மதுரையில் இருக்கக்கூடிய முத்தமிழர் கலைஞர் நூலகம் எவ்வளவு கம்பீரமா நிக்குது பாருங்க. ஞாபகப்படுத்துறேன், நீ மறந்துருக்க மாட்டீங்க. நேற்று ஒரு சொல்லிட்டு இருக்காரு, உதயநிதி செங்கலை திருடிட்டு வந்தாரா? வெக்கமா அவங்க சொல்றதுக்கு சொல்றதா சொல்ல மருத்துவமனை திருடிட்டு போக சொல்றாங்க. 2019 அதிமுக ஆட்சி, மோடியே வந்தாரு, வந்து மதுரையில போய் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர்ற, நீ ஒரு கல் வச்சிருக்க, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்து சொல்லி 7000 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி அடிக்கல் நாட்டு விழா நடந்துச்சுமா. இது வரைக்கும் 300 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். இது மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை. நான் மருத்துவ எய்ம்ஸ் மருத்துவமனை பாக்குறதுக்காக மதுரைக்கு போனேன். இதுக்கு 300 கோடி ரூபாய் செலவு கணக்கு காட்டிருக்காங்கம்மா. இது 300 கோடியா? மொபைல ஒரு 300 கோடி இருக்கு. சமீபத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு பாஜகவோட தலைவர் பேர் நட்டா, அவர் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை நான் ஆய்வு செய்ய போறேன் அப்படின்னு போய் ஆய்வு செஞ்சுட்டு வெக்கமே இல்லாம பத்திரிகைக்காரங்கிட்ட வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? 80% முடிஞ்சிருச்சுட்டாரு. இதான் முடிஞ்ச வேலை, நேத்து காலையில எடுத்து போட்டார். 80% முடிஞ்சிருச்சு மருத்துவமனை பாஜக முடிஞ்சு வேலை முடிஞ்சிருச்சு. இதெல்லாம்
முதல் பட்டி பேரு நீதி அதுல ஒரு குத்து குத்தி அண்ணன் ஜெயிக்க வைக்கணும் பண்ணுவீங்களா? 27ஆம் தேதி அண்ணனோட பேரு வாக்கு பெட்டியில 2வது இடத்துல இருக்கும். ஆனா 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. அப்போ முதல் இடத்துக்கு வரணும், வருமா? சொல்லுங்களா. பெருமையாக கொண்ட முத்தவர்கள் கலைஞருடைய பெயரை கேட்டுக்கொண்டு உங்களுடைய அன்புக்கு வரவேற்பு. நன்றி நன்றி நன்றி.